இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்க தயார், துன் மகாதீர் அறிவிப்பு. நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக தலைமை ஏற்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக துன் டாக்டர் மகாதீர் முகமத் இன்று அறிவித்துள்ளார். பிரதமர் பொறுப்பை ஏற்கும்படி அதிகமான தரப்பினர் கேட்டுக்கொள்வார்களே, ஆனால் நாட்டை மூன்றாவது முறையாக வழிநடத்துவதற்கு தாம் தயார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரதமர் பொறுப்பை ஏற்கும் நிலை ஏற்படுமானால் 5 ஆண்டு தவணை காலம் முடியும் வரையில் அந்த பொறுப்பில் தம்மால் அமர்ந்திருக்க முடியாது என்றும் தமக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வெடுத்தவாறு தேவையான ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு சொல்லும் ஒரு நிபுணத்துவ ஆலோசகராக தாம் பதியாற்ற முடியும் என்று துன் மகாதீர் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெள்ளம் ஏற்படும் காலத்தில் பொது தேர்தல் நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து ஒரு குழுவினர் கோலாலம்பூர் மாநகரில் இன்று மாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் மக்களின் உயிர், பின்னரே தேர்தல் என்ற வாசகத்தை தாங்கிய பதாகைகள் மற்றும் அட்டைகளை ஏந்திய வண்ணம் ஜலான் துவாங்கு அப்துல் ரஹ்மான் சோகோ பேரங்காடி முன்புறம் அவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பலத்த கண்காணிப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மூடா கட்சியினர் ஏற்பாடு செய்திருந்தனர். வரும் 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணியே தங்களின் முதன்மை எதிரியாகும் என்று பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் இன்று பிரகடனப்படுத்தினார். தேசிய முன்னணிக்கு எதிராக தேர்தலை எதிர்கொள்வதில் பெரிகாத்தான் நேஷனல் ஒருபோதும் அஞ்சியதில்லை என்று இன்று பெர்சாத்து கட்சியின் 6ஆம் ஆண்டு கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றுகையில் அக்கட்சியின் தலைவருமான முகைதீன் மேற்கண்டவாறு கூறினார். பொது தேர்தலுக்கான நேரம் வரும்போது பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை பெர்சாத்து, பாஸ், ஸ்டார், சபா முன்னேற்ற கட்சி ஆகியவை ஆதரிக்கும் என்று முகைதீன் குறிப்பிட்டார். சபா முதலமைச்சராக பொறுப்பேற்பவர் 2 தவணைக்காலம் மட்டுமே அப்பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற பதவிக்காலத்தை வரையறுக்கும் தீர்மானத்திற்கு சபா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த பரிந்துரை ஒரு சட்டமாக நிறைவேற்றப்படுவதற்கு சபா சட்டமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில முதலமைச்சர் டத்துஸ்ரீ ஹஜிஜி நூர் தெரிவித்துள்ளார். சபா மாநிலம் நலன் சார்ந்து முன்னெடுக்கும் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் என்று ஹஜிஜி நூர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலையில் பெய்த கனத்த மழையினால் பினாங்கு பாயான் லெபாஸ் அனைத்துலக விமான நிலையத்தில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியது. காலை 9 மணிக்கு விமான நிலையத்தின் வெளியே டாக்ஸிகள் நிறுத்தும் பாதைகளில் ஏற்பட்ட வெள்ளம் பயணிகள் வருகை மண்டபம் வரையில் சூழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. பிரதான நுழைவாயிலில் கணுக்கால் வரை தண்ணீர் சூழ்ந்திருந்தது. காலை 8 மணி முதல் 8:50 வரையில் சுபாங், லங்காவி மற்றும் வட சுமாத்ரா, கோலாலம்பூர் ஆகிய விமான நிலையங்களிலிருந்து பினாங்கில் தரையிறங்க வேண்டிய 3 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. மலாக்கா ஜாசின் ஜலான் கசாங் காரிங் சாலையில் இன்று காலையில் 11 மணி அளவில் நிகழ்ந்த விபத்தில் 5 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்தார். அவனின் பெற்றோரும் 11 வயது சகோதரியும் கடும் காயத்திற்கு ஆளாகினர் என்று ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் மிஸ்பானி ஹம்டான் தெரிவித்தார். காயமுற்ற அனைவரும் மலாக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பயணம் செய்த கார் எதிரே வந்த மற்றொரு வாகனத்தினால் மோதப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிள்ளான் பள்ளத்தாக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கடும் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிய சோக நிகழ்வுகள் இன்னமும் கண்முன்னே நிழலாடுகிறது. இந்நிலையில் மீண்டும் அதே காலகட்டத்தில் பொது தேர்தலை நடத்த முற்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை மூடா கட்சியின் தலைவர் சயித் ஷாரிக் அப்துல் ரஹ்மான் சாடியுள்ளார். அரசியல் நடத்துவதற்கு இது நேரம் அல்ல என்றும் மக்களின் உயிருக்கும் பாதுகாப்பு முன்னுரிமை அளிக்க வேண்டிய நேரம் இது என்றும் சயித் சாடிக் வலியுறுத்தியுள்ளார்.
விமான பயிற்சி பள்ளிகள் பாதுகாப்பு அம்சங்களுக்கு அதீத முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று பொது வான் போக்குவரத்து இலாக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. விமான பயிற்சி பள்ளிகள் சம்பந்தப்பட்ட 5 விமான விபத்துகள் நிகழ்ந்திருப்பதால் அவற்றின் நிர்வாகங்கள் பாதுகாப்பு அம்சங்களுக்கு அதீத முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியுள்ளது என்று மலேசிய பொது வான் போக்குவரத்து துறை தலைமை செயல்முறை அதிகாரி செஸ்டர் வு கேட்டுக் கொண்டார். பயிற்சி பள்ளிகள் தொடர்புடைய 5 விமான விபத்துகளில் 4 விமான விபத்துகள் ஓடுபாதையிலும், மேலும் 1 பயிற்சி விமானி ஒருவர் தனி ஒருவராக விமானத்தில் பறக்கும் போதும் நிகழ்ந்ததாகும் என்று செஸ்டர் வு சுட்டிக்காட்டினார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆய் பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். கோலாலம்பூர் மாநகரில் சோகோ பேரங்காடி முன்புறம் இன்று எதிர்ப்பு பேரணி நடத்தியவர்களுக்கு எதிராக போலீசார் விசாரணை அறிக்கை ஒன்றை திறந்துள்ளதாக டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் டெல்ஹான் யாயா தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர்களையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும், அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதற்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் நூர் டெல்ஹான் குறிப்பிட்டுள்ளார். மியான்மரில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தொடர்ந்து ரோஹிங்கியா அகதிகளை பிற நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்வது அனைத்து நாடுகளின் கூட்டு பொறுப்பாகும் என்றும் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கேட்டுக் கொண்டுள்ளார். 1951 அகதிகள் மீதான ஒப்பந்தம் மற்றும் 1967 நெறிமுறை ஒப்பந்தம் ஆகியவற்றில் மலேசியா கையொப்பமிடவில்லை என்றாலும், மனிதாபிமான அடிப்படையில் மலேசியா கிட்டத்தட்ட 2,00,000 ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றுக் கொண்டுள்ளதாக நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா மாநாட்டில் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமது தலைமையிலான பாத்தி பங்சா மலேசியா கட்சியில் மேலும் அதிகமான நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைவார்கள் என்று அக்கட்சியின் தலைவரும் தோட்டம் மற்றும் மூல தொழில்துறை அமைச்சருமான ஜுரைடா கமாருடீன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு வரும் அக்டோபர் 1 அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாத்தி பங்சா மலேசியா கட்சியில் மேலும் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்கும் பாஸ் கட்சியின் தலைவர் ஹரி அவாங் அம்னோ தலைவர் அகமத் ஜாகித் ஹமீடியை சந்தித்தது தொடர்பில் விளக்கம் கோரப்படும் என்று தான்ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். வரும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை பாஸ் கட்சி தலைவர் வரவழைக்கப்பட்டு இருவருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் உள்ளடக்கம் குறித்து விளக்கம் கோரப்படும் என்று முகைதீன் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்கான். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.